ஏமனை ஒட்டிய செங்கடல் பகுதியில் இந்திய கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரூன் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. ஏமனை ஒட்டிய தெற்கு செங்கடல் பகுதியில் 4 ஆளில்லா ட்ரூன்களை நேற்று சுட்டுவீழ்த்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த ட்ரோன்கள் ஈரானைச் சேர்ந்தவை என்றும் நேற்று மாலை 5 மணி முதல் 10 மணிக்குள் 2 கப்பல்களை அவை தாக்கியிருப்பதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. அதில் இந்திய கொடியுடன் சென்ற சாய்பாபா என்ற எண்ணெய் கப்பலும் தாக்குதலுக்கு ஆளானதாக அமெரிக்கா கூறியுள்ளது. நார்வே கொடியுடன் சென்ற மற்றொரு கப்பலையும் ஈரானின் ஆளில்லா ட்ரோன் தாக்கியிருப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இந்த தாக்குதலில் யாருக்கும் காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை என்றும் அமெரிக்கா விளக்கமளித்திருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் ஈரான் ஹமாஸிற்கும் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் குஜராத் கடல் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான ஜெர்மன் சரக்கு கப்பல் இந்திய போர்க்கப்பலின் உதவியுடன் கரைக்கு கொண்டுவரப்பட்டது. சவுதி அரேபியாவிலிருந்து மங்களூருவுக்கு வந்த பிம் புளுடோ என்ற ஜெர்மன் சரக்கு கப்பலை இந்திய கடற்பகுதியிலிருந்து 200 நாடிகள் மைல் தொலைவில் ட்ரோன் மூலம் ஈரான் தாக்கியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதில் 21 இந்தியர்கள் உட்பட 22 பேர் இருந்தனர். இந்நிலையில் தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற இந்திய கடற்படையினர் விக்ரம் போர்க்கப்பல் தீயை அணைத்து இந்தியர்களை எவ்வித காயமுமின்றி மீட்டது. மேலும் விக்ரம் போர்க்கப்பலின் பாதுகாப்பில் அரபிக்கடலில் இருந்து ஜெர்மனி கப்பல் கரைக்கு கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் தாக்குதலை தாங்கள் நடத்தவில்லை என்று ஈரான் துணை பிரதமர் அலி பக்ரி விளக்கமளித்திருக்கிறார்.